நன்னாரி ஜூஸ். தேவையான பொருட்கள்: நன்னாரி கட்டை, தப்சா விதை, எலுமிச்சம்பழம் ஒண்ணு, சர்க்கரை. இதெல்லாம் நம்ம வெயில் காலம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சூடு இறங்குறதுக்கு நம்ம வீட்லயே நம்ம நன்னாரி ஜூஸும் நம்ம செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இதை பாருங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இப்ப வந்து தப்சா விதையை முதல்ல ஒரு அரை மணி நேரம் பாருங்க ஊற வைக்கணும். இப்படி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு இது நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஜூஸ் எப்படி செய்யறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க நன்னாரி இது ஒரு 50 கிராம் இருக்கும். நம்ம நாட்டு மருந்து கடையில இது வாங்கலாம். நாட்டு மருந்து கடையில போய் நம்ம நன்னாரி கட்டைன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இது ஒரு 50 கிராம் இருக்குது. 50 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு அது என்னென்ன போடணுங்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொதிக்கும் போது நம்ம இந்த எடுத்து வச்சிருந்த நன்னாரி கட்டையே பாருங்க தண்ணியில் போடுறேன். நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நான் பார்க்குறேங்க. ஓகே, இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு பாருங்க இந்த கலருக்கு வந்துடணும். இப்போ நம்ம நல்லா இதை வடிகட்டி ஒரு குண்டால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நீ இதுக்கு என்ன செய்யணும் என்ன போடணுங்கிறத இப்போ நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்க நம்ம நன்னாரி கட்டையை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் பாருங்கதான் ஒரு அரை பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வேணுங்கிறத. இந்த பாருங்க தப்சா விதை. இதை நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த நம்ம அந்த சர்பத்துக்கெல்லாம் போடுவாங்க. இது நீங்கள் கேட்டாவே அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் பாருங்கள் சர்க்கரை ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா இப்படி புழிஞ்சு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த வெயில் காலம் இப்போ வெயில் காலத்துக்கு இது குடிச்சிங்கன்னா எந்த சூடு இருக்காது, வயிற்று வலி வராது. இந்த மாதவிடாய் இருக்கிறவங்களுக்கு இது குடித்தா வயிறு வலியே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். சூடு கொஞ்சம் கூட உடம்பு இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் இது மாதிரி பண்ணி நீங்கள் இப்படி மூடி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வேணுங்கிறப்ப குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தப்பறம் நீங்கள் சாப்பிடலாம். வெயிலுக்கு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு சூடே இருக்காது. மாதவிடாய் இருக்கிறவங்க நல்லா சாப்பிடலாம், வயிற்று வலி ஒன்றுமே வராது. பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன், ஜில்லுன்னு அரைச்சி எடுக்கிறேன். பாருங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றுறேன். இந்த தப்சா விதைங்கிறது திணிட்டு பச்சை தெரியும் இல்லைங்க, அதில் வர விதை வேற எதுவுமே இல்லை. நீங்கள் போய் தப்சா விதைன்னு கேட்டாவே கொடுப்பாங்க. அதுவும் அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு, வயிற்று வலி கீட்டு வலி எதுவும் வராது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது.